ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குற நண்பர்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். அதே போல வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து இடையில வந்துட்டு நிறைய வந்து டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அது வந்து நமக்கு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில்காலம் வந்தாச்சு. வெயில்காலம் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்ன அப்படின்னா உஷ்ணம், உடல் உஷ்ணம், அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம நினைப்போம். ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். இப்போ கடைகளில் நிறைய வந்துட்டு கண்டெய்னர்ஸில் நிறைய உணவுகள் கிடைக்குது, அதை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதே போல் நம்ம வீட்டில் வந்துட்டு ஹோம்மேட் ஃபுட்டு வந்துட்டு நம்ம எப்படி வந்து பண்ணி சாப்பிட்டா வந்துட்டு நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு மெயினா வந்து உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு வந்து ராகி கம்பு நம்ம மெயினா எடுத்துக்கலாம். அதுல இன்னைக்கு நம்ம வீடியோல ராகி பேஸ் பண்ணி 5 ரெசிபிஸ் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். வாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பவுல்ல 2 கப் ராகி மாவு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமா வந்துட்டு ஏலக்காய் பொடி அதாவது ஒரு கால் சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒரு கால் சிட்டிகை வந்துட்டு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு மாவை நல்லா உதிரியா நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். உதிரி உதிரியா இருந்தா தான் புட்டுக்கு நல்லா இருக்கும். இட்லி பானையில தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று ரெண்டா நம்ம பெரட்டி வச்சுட்டு அதை வந்து இட்லி தட்டில் ஒரு துணி, ஈர துணி போட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அது எல்லாமே நம்ம பெரட்டி வச்ச எல்லா மாவுமே போட்டாச்சு. அந்த மாவு எடுத்து அப்படியே நம்ம வந்துட்டு இட்லி பானையில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இட்லி பானையில் அதை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ வந்துட்டு நம்ம அது ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மாவு வந்துட்டு நல்லாமே வெந்துடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு, நல்லா வந்துட்டு மாவு வந்து வெந்திருக்கு. இப்போ அதை நம்ம பார்த்துட்டு அதை அப்படியே அந்த தட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். அதை ஆற விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம அந்த துணியில இருக்க புட்டு மாவு எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த புட்டு மாவு எல்லாத்தையுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அந்த மாவு வந்துட்டு நம்ம அந்த கட்டி கட்டியா உருண்ட உருண்டியா இருக்கும் இல்லையா, அந்த புட்டுக்கு இருக்க அந்த மாவையெல்லாம் நல்லா கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். அப்ப வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா உதிரியா இருக்கும், இல்லைன்னா அங்கங்க திட்டு திட்டா இருக்கும் இல்லையா, அதனால நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து புட்டுக்கு வந்து நான் வந்துட்டு கரும்பு சர்க்கரை வந்துட்டு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளம் இருக்கிறவங்க வெள்ளமும் ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரை வந்து அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கரும்பு சர்க்கரையை நான் ஆட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நல்லா பெரிய விட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு தேங்காய் பூ வந்துட்டு 1/2 கப் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பூவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம பெரட்டி அப்படியே நம்ம வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கரும்பு சர்க்கரை பதில் சர்க்கரை வந்துட்டு ஆட் பண்றவங்களும் ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மோஸ்ட்லி கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்துட்டு ராகி வந்துட்டு சத்து உருண்டை சொன்னேன் இல்லையா, அது வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்போ நான் நல்லெண்ணெய் வந்துட்டு கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு வந்துட்டு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ வந்துட்டு எப்பயுமே நம்மளுடைய ஃபுட்டுல வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையாவே வந்துட்டு நமக்கு உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும் போது நம்ம உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து நமக்கு எதுவுமே வராது. மெயினா இந்த பிம்பிள்ஸ் வராது, அதுக்கப்புறம் ஹீட் ரிலேட்டடான அதாவது இந்த மாதிரி வெயில் காலம் வந்துச்சுன்னா மெயினா வந்துட்டு டயேரியா இந்த மாதிரி எல்லாம் ஆகும் இல்லையோ, இதெல்லாம் எதுவுமே வராது. இப்ப வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயை போட்டு நம்ம வந்துட்டு பெரட்டணும் அப்படின்னு சொன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். இப்ப 2 கையை வச்சு நம்ம ஒரு லட்டு பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம நல்லா டைட்டா பிடிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் இதை வந்துட்டு ஒரு 1 டே இல்லைன்னா மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த இனிப்பு அந்த எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ராகி உருண்டையில வந்துட்டு நல்லா இறங்கிரும். ஸோ டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப நான் சொல்றது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் பாதாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக தான் நான் வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க உடைச்சு 1-2 தோல் நீக்கிட்டு 1-2 மிக்சியில ஊட்டிட்டு அதையும் நீங்க மாவு கூட பெரட்டி வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக பாதாம் வந்து இந்த மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு விளையாடுற நேரத்துல சின்ன சின்ன உருண்டைகள்லாம் செஞ்சு கையில கொடுத்தோம்னா போகும்போது வரும்போது அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவுமே டேஸ்டி, அதே போல வந்து ஹெல்த்துக்கும் வந்துடும் அவ்வளோ நல்லது. இப்ப நம்ம மூணாவதா பார்க்கக்கூடியது வந்து ராகியில வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கார தோசை செய்யலாம். அதுக்கும் இதே மாதிரி வந்துட்டு நம்ம 2 கப் நம்ம இன்னைக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு கூட வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை
சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து நம்ம அரிசி மாவு வந்து ட்ரையா வச்சிருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கரண்டி மாவு வந்து நம்ம தோசைக்கெல்லாம் மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூட வந்துட்டு இப்போ கொத்தமல்லி இலையை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து நான் நறுக்கினதை வந்து இன்னைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கேரட் அந்த மாதிரி பீட்ரூட் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிள்ளை எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு மீடியமா கட் பண்ணதை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூட இஞ்சி இருந்தால் லைட்டா வந்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நம்மளோட ராகி தோசை வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து எல்லா கலவையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிலும் ஊத்தி நம்ம நல்லா பெரட்டி வச்சிருங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறியில கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன காய் ஆட் பண்ணிருக்கோன்னே தெரியாது. சோ இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்க வர போக ஈஸியா சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து மெயினா இந்த மாதிரி கொடுத்தோம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். சோ சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம பெரட்டும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பாத்திரத்துல ஒட்டாம வரும். நல்லா வந்து ஒரு 10 minutes நம்ம நல்லா பெரட்டி வச்சுட்டு ஒரு 10 minutes ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். எடுத்து நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தோசைக்கல் நம்மளுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உருண்டையா எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லையே வந்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து தட்டி போட்டுறோம். இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல ஸ்ட்ரைட்டா பண்ண வரல அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லயே போட்டு அதுல ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து கொலக்கட்டையில செய்யும் போது எப்படி செய்வோம் அந்த மாதிரி நீங்க அந்த உருண்டையை வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு கட்டி அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வந்து நம்ம தோசைக்குள்ள அப்படியே நம்ம கவுத்திட்டோம் அப்படின்னா ஒட்டாம வரும். இப்ப வந்து ராகி தோசை நம்ம ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்தாச்சு. சோ எண்ணெய் ஊத்திட்டே இருந்தோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் தக்காளி பக்கத்து கூட பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம பாக்குறது வந்து மசாலா தோசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து நான் காயல எதுவுமே சேர்க்கல. கொஞ்சமா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் சீட்டா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா வந்து பூண்டு இல்லைன்னா அவசியம் கூட இல்லை வெறும் இஞ்சி மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இலை புதினா இலை கொஞ்சம் போட்டு எல்லாம் வதக்கி அந்த கலவையோட நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணி அதையும் வந்துட்டு ஒரு ஸ்நாக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெசிபியா நம்ம மார்னிங்கோ இல்லை நைட்டுக்கோ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கடைசியாக பார்க்கறது வந்து வாழைப்பழ இனிப்பு தோசை, அதாவது ராகி யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம இனிப்பு தோசை வந்து செய்ய போறோம். இதுக்கு வந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கூட வந்துட்டு இன்னைக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்க முடிஞ்ச ஒரு 3 வாழைப்பழம் கூட எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வாழைப்பழத்தை நல்லா கனிஞ்ச பழமா எடுத்து நம்ம வந்துட்டு அந்த மாவு கூட நல்லா வந்து அதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். கூடவே வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மலை வாழைப்பழம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பழங்கள் வந்து நம்ம சேர்க்கும் போது இல்லை செவ்வாழை இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க மாவு கூட பிணைய முடியல அப்படின்னு சொன்னா கூட இந்த மாதிரி சின்னதா ஒரு பவுல்ல வந்துட்டு வாழைப்பழத்தை போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. முடியல அப்படின்னா மிக்சியில கூட போட்டு 1-2 இது பண்ணிக்கோங்க. கையில பிணையும் போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கையில பிணையிறது. அதே போல ரெண்டும் மிக்ஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி மாவை ஃபர்ஸ்ட் தனியா பிரட்டிட்டு அதையும் இந்த மாதிரி வாழைப்பழத்தை கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ 2 வகையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு நம்ம வந்து 1 கப் வெல்லம் எடுத்துட்டு தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஸோ நல்லா வந்து அது கொதிச்ச உடனே வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த தூசி எல்லாம் போறதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கோம். இப்போ நம்ம அந்த வெள்ளப்பாகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வந்துட்டு அந்த வாழைப்பழ கலவையோட வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே நம்ம நல்லா பிணைஞ்சுக்கலாம். கெட்டியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் வெள்ளப்பாகை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு நல்லா வந்து இனிப்பு வந்து தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து திக்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம கையில் நல்லா தட்டி தட்டி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியமாக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம தோசைக்கல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எப்படி சுட்டோமோ அதே மாதிரி ரொட்டி சுடுற மாதிரி சுடலாம். இல்லைன்னா கரண்டியில் நம்ம நார்மலாக தோசை எடுத்து ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மெல்லிசாவும் ஊற்றிக்கலாம். ஸோ வாழைப்பழம் அதிகமாக போட போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச நெய்யும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இந்த அந்த வாழைப்பழ தோசை வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் சட்னி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை.
அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே சத்து. ஏன்னா நம்ம வாழைப்பழம் ஆட் பண்றோம், அதுக்கப்புறமா வந்துட்டு சுக்கு பொடி ஆட் பண்றோம், அதுக்கப்புறமா வந்துட்டு வெல்லம் ஆட் பண்றோம், அதனால வந்து அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ். ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. வேலையுமே செய்யறது வந்து நம்ம ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.